என்னால் முடியும் தோடா. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக சேதமான பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மண்ணுக்கு முண்டான், கர்ணாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிவர் மற்றும் பிறவி புயலின் போது சாகுபடி செய்யப்பட்டிருந்த பயிர்களில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய குழு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பின்னர் நிவாரணத் தொகையாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 2000 அறிவித்துள்ளது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பெய்து வந்த தொடர் மழையில் காரணமாக முன்னுக்கு முண்டான், கருணாவூர், கிளார்வெளி, பட்டவெளி, நொச்சியூர், பாலவாய், செர்காலத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த சுமார் 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா, தானடி, நெல் பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி நாசமாகின. பயிர்கள் அனைத்தும் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தற்போது மழை சற்று குறைந்துள்ளதால் விவசாயிகள் பயிர்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தண்ணீரில் மூழ்கி சாய்ந்து கிடக்கும் நெற்கதிர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளிலும் தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு 2,000 முதல் 3,000 வரை செலவு செய்திருந்த நிலையில் தமிழக அரசு அறிவித்த ஏக்கர் ஒன்றுக்கு 4,000 போதுமானதாக இல்லை என்பதால் மீண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுகணக்கெடுப்பு நடத்தி அனைத்து விவசாயிகளுக்கும் கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், இவ்வளவு நாளும் நானும் ரொம்ப காலமாக சாவடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வருஷம் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அறுக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லாமே தண்ணிக்குள்ளே விழுந்து எல்லாம் முளைச்சி போய் வீணாக போயிடுச்சு. இதனால் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. முன்னாடி அரசாங்கம் நிர்வாகம் கொடுத்துருக்கா அந்த நிகம் பத்தாது. மீண்டும் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டதே விவசாயிகளுக்கு நிறையா கொடுக்கணும். எனக்கு முறைப்படி பார்த்தாக்கா 30,000 கிடைக்கணும். அரசு நிர்ணயித்தபடி பார்த்தா வெறும் 18,000 தான் கிடச்சிருக்கு. அதுவும் விஓ கேட்கறதுக்கு விஓ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஆதார் நம்பரை கொடுக்க, அதை கொடுக்குன்னு கேட்டுவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள விவசாயி இந்த 83 வெள்ளத்தை விட இந்த வருஷம் அதிகம் பாதிச்சதுனால இங்கே உள்ள கூலி தொழிலாளையும் ரொம்ப சிரமம். இந்த வருஷம் அவங்களுக்கு அறுவடைங்கிறே கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த 83 கிடைச்சதை விட இந்த வருஷம் சுத்தமாக எதுவுமே இல்லாத நிலைமை வந்துட்டு, அது தேவலாம். 83 வெள்ளம் தேவலாம். 2006 ஒரு இது வந்துச்சு, கஜா புயலில் கூட நல்லா பாதிக்கு பாதி தெரிச்சு. இப்போ இந்த தொடர் மழைனால எதுவுமே கிடைக்கல யாருக்குமே. விவசாயியும் பாதிக்கிச்சு போயிட்டாங்க, தொழிலாளியும் பாதிக்கிறாங்க.